கோயில் பற்றி பேர சொல்லிட்டு இந்த கோயிலுங்கிறத சிறப்பம்சம் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கோயிலில் வந்து ஒரு பெரிய ஒரு சக்தி நிலையெல்லாம் இருக்குது. மகான்கள் வந்து சமாதியாக இருக்கிறாங்க, அதில் பிரதிஷ்டில் ஒரு பெரிய சக்தி இருக்குது. இதனால் இப்போ இவங்க சொன்னாங்க, யாரெல்லாம் பற்றி சொன்னாங்க, அப்படி இருக்கும்போது அவங்களோட தொடர்பு ஏற்படுது. இதனால் அந்த அவங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்குது, சக்தி நிலையும் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுமா? அதாவது இப்போ சிலவங்க பக்கத்தில் உட்கார்ந்தாலேயே சில அதிர்வலைகள்லாம் ஏற்படும். இது வந்து நம்ம கோயிலுக்கு தான் போகணுங்கிறதுல, சிலவங்க நபர் பக்கத்தில் உட்காந்தாலே அந்த அதிர்வலைகள்லாம் ஏற்படும். இப்போ ராமகிருஷ்ணர் வந்து விவேகானந்தரை டச் பண்ண உடனே அவருக்கு ஒரு பரவச நிலை ஏற்பட்டுட்டு. இப்போ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இப்போ இதே மாதிரி கோயிலுக்கு போனாலுமே கூட சில வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ எல்லாமே உண்மைதான், அதில் ஒன்றும் போய் கிடையாது. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு அது உதவி பண்ணுதுங்கிறது, ஒரு பரவச நிலையே உங்களுக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கிடுங்க. அது எந்த அளவுக்கு உதவி பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு ஒரு தூண்டுதலாக இருக்குது. இந்த தூண்டுதலுக்கு இது வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு தூண்டுதலுக்கு பயன்படுது. ஆனால் உண்மையாக கடைசியாக நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து அந்த முடிவுக்கு வரணும். முடிவான நிலைக்கு வர்றதுங்கிறது வந்து அந்த மனசையே கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கிற நிலைக்கு வரணும். அது வந்து என்னென்னா, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக தான் புறக்கணிக்க முடியும். நீங்கள் மனசை புறக்கணிக்கலன்னு சொன்னால், நம்பிக்கை எழுப்பிக்கலன்னு சொன்னால், எல்லாமே இறைவன் கையில் ஒப்படைக்கணும், சரணாகதிக்கு போயிடும். சரணாகதிக்கு போனாலும் இதே நிலை ஏற்படுது. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அதில் கொஞ்சம் ஒரு அறிவியல் அங்கே இல்லை. அதனால் அறிவியல் இல்லாதனால என்னன்னு சொன்னால், நீங்கள் உலகத்தையும் சேர்த்தே புறக்கணிக்க வேண்டிய நிலை வந்துடும். அப்போ உண்மையிலே வந்து உலகத்தை புறக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம மனசை தான் வந்து பிரச்சனையான அம்சம். அந்த பிரச்சனையான அம்சத்தை புறக்கணிக்கிறதுக்கு எல்லாமே உதவியாக இருக்குது. அதனால் நம்ம கோயில்களில் சக்தி இருக்குதுன்னு சொன்னால் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சில நீங்கள் வணங்குறவங்களுக்கு மட்டும் ஒரு அருள் பாலிக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு இது கான்செப்ட் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால், சில பிரச்சனைகள் வந்துடும். நம்ம தப்புலாம் பண்ணிவிட்டு இறைவனிட்ட அருள் வாங்குறதுங்கிறதெல்லாம் மாதிரிலாம் வந்துடும். அதனால் அது வந்து என்ன சொன்னால், ஒரு அங்கேயும் ஒரு நியாயத்திற்கான கடவுளுக்கு வந்து தன்னை கும்பிட்டவனுக்கு மட்டும் ஒரு இதை கொடுக்கறது, கஷ்டப்படுறவனுக்கு கும்பிட்றதை விட தன்னையை கும்பிட்றவனுக்கு மட்டும் கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னால் அந்த இறைவன் மேலே க்வெஸ்டனபிள் ஆகிருது. அதனால் என்ன சொன்னால், இறைவன்னு சொல்லி சொன்னாலோ உயர்ந்த சக்தின்னு சொன்னாலோ யார் தகுதியானவங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதுங்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் தான் சரியாக இருக்கும். மொழியே இந்த மாதிரி கும்பிடு போட்டுறவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுங்கிற மாதிரி வந்துன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனையான விஷயமாயிரும். அதனால் இதில் வந்து அதில் சில நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம அதில் அது உண்மை இருக்குது. நாம் எதை எடுத்துக்கிடணும்னு சொல்லி சொன்னால், இந்த கடைசி நிலைக்கு வர்றதை நம்ம எடுத்துக்கிடணும். கடைசி நிலை என்னென்னு சொல்லிங்கன்னா, நம்முடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு மனசை புறக்கணிக்க தெரிஞ்சுக்கிட்டோம், அதுதான் நம்ம கடைசி நிலை. ஒரு ஆரம்ப நிலையில் எல்லாமே இருக்குது, எல்லாத்துலேயும் உண்மை இருக்குது. அந்த உண்மையை பயன்படுத்தி அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போய் சத்தோட கேட்டுடுங்க. வரல சக்ஸஸ்ஃபுல்லாக நிர்வாகம் பண்ணணும். இப்போ சிலவங்க வந்து, இப்போ உதாரணமாக சிலவங்களுடைய இயல்பு வந்து கோவப்படுற மாதிரியே கோவப்படுறவராகவே இருப்பார். அவர்கிட்ட போய் கோவப்படுறது சரியில்லைங்கிற மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணோம்னா சரியாக வராது. அவருடைய இயல்பு அப்படி தான். அப்போ என்ன சொல்லிச்சுன்னா, அவருக்கு தகுந்த மாதிரி நடந்து தான் நம்ம சில காரியங்கள் நம்ம பண்ண முடியும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்குது. ஆனால் எந்த இயல்பாக இருந்தாலுமே நாம் வந்து
நம்ம ஒரு சரியான அணுகுமுறையில் இருந்தோம்னு சொல்லி சொன்னால் காலப்போக்கில் அது வந்து அந்த நிமிஷத்தில் வேணால் கொஞ்சம் இதாக சில நேரங்களில் நமக்கு ஃபெயிலியராக கூட ஆகலாம். ஆனால் உதாரணமாக இப்போ இதோ இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஒரு உங்கள் ஏஜ் குரூப்பில் ஒருத்தர் வர்றார் உங்கள் பக்கத்தில் உட்கார்றார், நீங்கள் அவர்கிட்ட எப்படி பேசுவீங்க? அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு 2 வயசு குழந்தை எப்படி உட்காந்துருக்கு, நீங்கள் அந்த குழந்தைகிட்ட எப்படி பேசுவீங்க? உங்கள் டோனே மாறிடும். நீங்கள் குழந்தைகிட்ட எப்படி பேசுவீங்களோ அது வேறு டோனில் இருக்கும், உங்கள் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்ககிட்ட பேசுகிற டோன் மாறியிருக்கும். இப்போ இதே மாதிரி என்ன சொல்லிச்சுன்னா, உங்களை டீல் பண்ணுறவர் வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய இயல்பு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் உங்கள் இயல்பு வந்து நீ நல்ல இயல்பில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை அறியாமலேயே உங்களை இயல்பு அவரை புரிஞ்சுக்கிட்டு வராது. அதுக்கு தகுந்த மாதிரி காலப்போக்கில் எல்லாமே மாறிடும். உங்களை கொஞ்சம் சாஃப்டாகவே டீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்கள வந்து எடுத்தெறிஞ்சு பேசக்கூடியவராக இருந்தாலும் கூட உங்களை கன்சல்ட் பண்ணுற லெவலுக்கு கூட மாறிடுவாங்க. அதனால் அது ரொம்ப அது காலப்போக்கில் வரும். பட் இருந்தாலும் என்ன சொன்னால், இப்போ நீங்கள் அவங்கள எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அவரை வந்து சரியான முறையில் நீங்கள் டீல் பண்ணணும். இப்போ இதில் நம்முடைய இந்த சாஸ்திரங்களில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும், இப்போ நம்ம வந்து அகத்தை பொறுத்தில் நம்ம எப்படி வேணாலும் நடந்துடலாம், அங்கே ஒன்றுமே இல்லை, அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாதுனா எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ஆனால் நம்ம புறத்தை பொறுத்தளவில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இட்டு சொல்லி எப்படி நடந்துக்கிடணுங்கிறதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், ஒரு 4 விதமான குவாலிஃபிகேஷன் சொல்லுது. மைத்ரி, கருணா, முத்திதா, உபேட்சான்னு சொல்லி ஒரு 4 விதமான ஒரு இதை சொல்லுது. எப்படின்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம இப்போ எல்லாரையுமே நம்ம வந்து ஒரு உறவினர்களாக எடுத்துக்கிடணும். நீங்கள் உறவினர்களாக எடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இணக்கமான ஒரு தன்மை ஏற்பட்டுரும். ஒருத்தர் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கனாலும் உங்கள் ஒரு உறவினர்கள்னு நினச்சிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு மனசில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் ஏற்பட்டுரும். இங்கே உட்கார்ந்துருக்க எல்லாருமே உங்களுடைய மேலதிகாரிகள் நினச்சிங்கன்னா என்ன ஆகும்? ஏன்னா உங்கள் மேலதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையானவங்களாக நினைக்கிறீங்க. அவங்க எல்லாருமே உங்களுடைய எதிரிகள்ங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே நீங்கள் இங்கே நிம்மதியாக இருக்க முடியும், எப்போ அந்த இடத்த விட்டு போகலாங்கிற மாதிரி வந்துடும். இப்போ அதே மாதிரி அந்த நிலையில் உண்மையில் எல்லாருமே உங்களுடைய உறவினர்களாக நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இப்போ அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு ரொம்ப நண்பனாக இருக்கிறாங்க, ஒரு தப்பு பண்ணிடுறான், இந்த தப்பை நீங்கள் பெருசாக எடுக்க மாட்டீங்க. அதேமாரி உங்களுக்கு வேண்டாத ஒரு ஆள் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே கூட அது ஒரு பெருசாக எடுப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேண்டாத ஒருத்த வந்து உங்கள் முதுகில் இப்படி லேசை தட்டிட்டான்னு வச்சுக்கிட்டுங்களேன், என்ன பண்ணுவீங்க? அதே நேரம் உங்களுடைய நண்பர் வந்து ஓங்கி அடிக்கிறான், ஓங்கி அடித்தாலும் கூட உங்களுக்கு வலிக்காது. ஆனால் உங்களுக்கு வேண்டாதவர் வந்து லேசாக தட்டினாலும் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிடுவீங்க. அப்போ அதே மாதிரி என்ன சொல்லி சொன்னால், அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் உறவாக எடுத்துக்கிடும் பொழுது அதை நீங்கள் அது தப்பு பண்ணுறதே உங்களுக்கு மேட்டராக தெரியாது. அப்போ அதனால் என்னென்னா, அடுத்தவங்களுடைய நீங்கள் உறவாக எடுக்கும் பொழுது அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்க எதையாவது தப்பு பண்ணாலும் கூட அதை பொருட்படுத்தாத தன்மை ஏற்படும். இந்த தன்மையில் வரும்பொழுது தான் நீங்கள் ஒரு நல்ல காரியங்கள் பண்ண முடியும். இப்போ நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு இந்த நம்ம 4 விதமான இயல்பு எல்லாத்தையும் உறவாக எடுத்துக்கிடணும். நீங்கள் வந்து அந்ததுனால எந்த நேரத்துலையும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். அது மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக அது உறவாக எடுத்தாலும் மகிழ்ச்சி வந்துடும். முடிஞ்ச அளவில் உதவி பண்ணணும். இது வந்து 3வது குவாலிஃபிகேஷன். உதவி பண்ணுறதுனால உறவாக எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உதவி பண்ணக்கூடிய இயல்பு வந்துடும். அடுத்தது இந்த உபேட்சாங்கிறது அதை பொருட்படுத்தக்கூடாத தன்மை. அவங்க பண்ணுற தப்பையை நீங்கள் மைண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிலையில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் இது மெயினாக இவ்வளோதான், ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான். அது 4 சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே உறவினர்களாக ஏற்றுக்கிடுறது தான் உண்மையான குவாலிஃபிகேஷன். எல்லாரையுமே உங்களை உறவினர்களாக ஏற்றுக்கிடுங்க. ஏற்றுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய செயல்கள் சரியாயிடும். கொஞ்சம் சிதற மாதிரி வாசனை அப்போ வந்து நம்ம கொள்கைப்படி பார்த்தீங்கன்னா இந்த வேலைகள் வந்து
அப்படியே வந்தால் போயிடும் அப்படிங்கிற மாதிரி அதை ஈஸியாக எடுத்துக்க முடியுமா? அதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு உணர்வு வருது, நல்ல சூழ்நிலையில் நல்ல விதமான உணர்வு வரும், ஒரு மோசமான சூழ்நிலையில் மோசமான உணர்ச்சி வரும். இப்போ நாம் வந்து அந்த உணர்ச்சியை நாம் சரி பண்ணணுமா, அந்த சூழ்நிலையை சரி பண்ணணுமா? இப்போ சூழ்நிலை வந்து நீங்கள் சரி பண்ணக்கூடிய அம்சத்தில் முயற்சி பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு எதை உண்டோ அதை பண்ணத்தான் செய்யணும். உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் சூழ்நிலையை சரி பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம வந்து அது வந்து நமக்கு அங்கே ஒரு இதை வந்து நம்ம ஒரு அளவுகோலாக பார்த்துக்கிட்டோம். நமக்கு நோக்கம் வந்து சூழ்நிலையை சரி பண்ணுறது தான் நோக்கம். நம்ம உணர்ச்சிகளை சரி பண்ணுற, இப்போ நீங்கள் வந்து இப்போ கண்ணாடியை பார்த்து சேவ் பண்ணுறதுங்கிறது வந்து அந்த அந்த இமேஜை பார்த்து உங்களுக்கு சேவ் பண்ணிடுறீங்க. நீங்கள் அந்த இமேஜுக்கு சேவ் பண்ணுறதில்ல, உங்கள் உணர்ச்சிகளை சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து நீங்கள் வந்து அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஏதாவது சூழ்நிலையை எப்படி நிர்வாகம் பண்ணுறது, சூழ்நிலையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிர்வாகம் பண்ணணும். இதில் வந்து சிலவங்களுக்கு வந்து நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற ஒரு ஈகோ ப்ராப்ளத்தில் சிலவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கும். இப்போ அதனால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். இதில் வந்து என்னென்னு சொன்னால் வெளியே உள்ள இதுகளை வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், சில இதுகளெல்லாம் இது பண்ணணும். அந்த இதுகளெல்லாம் நம்ம வந்து எப்படி போகணும் என்னங்கிறதெல்லாம் அங்கே வெளியே உள்ள சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க என்ன உண்டோ அதுலேயுமே சிலது வந்து நம்மளை மீறி நடக்கிறதா இருக்கலாம். அப்படி நடந்துங்கன்னா அதையும் நம்ம ஏற்றுக்கிட தான் செய்யணும். இப்போ மனசில் ஒரு பாதிப்பு ஏற்படுன்னு சொன்னால் அந்த பாதிப்பை எப்படி ஏற்படுத்துகிறேன்னு சொன்னால் அதை நம்ம அதை ஏற்றுக்கிடணுங்கிற அது அப்படி தான் இருக்குன்னுட்டு ஈஸியாக எடுத்துக்க வேண்டியது. அதை நான் எடுக்கும் பொழுது மனசினுடைய இயக்கம் தானாகவே சரியாயிடும். மனசில் ஒரு பாதிப்பு இருந்தாலுமே கூட அந்த பாதிப்பை விட தானாக போயிடும்.